வகுப்புலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் ஆறாண்டு காலம் படித்து டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லி நூற்றி ஆயிரத்தி இரநூறு மார்க்குக்கு நூற்றி ஆ ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு மார்க் வாங்கினேன் அனிதா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர் என்னுடைய மாவட்டம் அவர் வீட்டுக்கு போயிருக்கீங்களா ஒரே ஒரே ஒரு 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 ரூம் தான் ஓலை குடிசை வெளியில் தின்ன அவங்க அப்பா சொல்கிறாரு எங்கள் ஒத்த லைட் எரியுது என் பிள்ள படித்து டாக்டராக வேண்டும் என்பதற்காக இரவு எட்டு மணிக்கு மேல் உணவறிந்து விட்டு நானும் என்னுடைய மனைவனும் மற்ற பிள்ளைகளும் கடும் குளிரிலும் கூட சாக்க போத்திக்கிட்டு வெளியில படுத்துக்குவோம் அந்த பொண்ணு படிச்சு டாக்டர் ஆகணும் லைட் எறிய விட்டேன் அந்த லைட்டை என் குடும்பத்தோட அணைச்சிட்டாங்களே விருப்பிடுவாங்களான்னு கேட்கிறான் பிளஸ் டூல ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் வாங்கினதுக்கு பிறகு ஒரு நீட் தேர்வுன்னு சொன்னா அந்த தேர்வுல என்ன இருக்கு கமாஸ்கர் இது வரைக்கும் எத்தனை ரன் எடுத்திருக்கிறார் கேள்வி கேட்கறான் மூவாயிரத்தி இரநூறு ஏ மூவாயிரத்தி எழுநூறு பி அப்புறம் சி ஏதாவது ஒன்று டிக் பண்ணுமா கமாஸ்கர் எத்தனை ரன் எடுத்தா எங்களுக்கு என்ன டாக்டர்களுக்கு என்ன சம்பந்தம் உலக சரித்திரத்தை எழுதியது யார் நேரு சர்ச்சில் ராஜாஜி மூணு கொடுக்குறான் அதை ஒன்று டிக் பண்ணுமா ஏண்டா அரியலூரில் செந்துறையில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு டாக்டர் கனவு வேண்டும் என்று சொன்னால் உலக சரித்திரத்தை எழுதுறது நேருவாக இருந்தா என்ன சர்ச்சிலாக இருந்த சீசலாக இருந்தால் எங்களுக்கு என்ன இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் கடந்த நான்காண்டு காலமாக ஐந்தாண்டு காலமாக கிராமப்புறத்திலே படித்த மாணவர்கள் தாழ்த்தப்பட்டவன் போகிறான்னு சொல்கிறாங்க உண்மையாக இருக்கலாம் யாரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக சென்னையிலே இருக்கிற ஒரு தாழ்த்தப்பட்டவனுடைய பிள்ளை டாக்டர் ஆகுது ஏன்னா அது போகுது நீட் தேர்வுக்கு போகுது கோச்சிங் கிளாஸ் போகுது பயிற்சி வகுப்புக்கு போகுது பணம் இருக்குது அதிகாரம் இருக்குது ஆனால் அதே தாழ்த்தப்பட்ட வகுப்பில் குடிசை வீட்டில் இருக்கிற அனிதாவை போன்ற சாதாரணமானவர்கள் எங்கள் அப்பா ஒரு விவசாயி நான் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன் என்னுடைய வாழ்நாளில் தனியார் கல்லூரியில் தனியார் பள்ளியில் நான் படித்ததே இல்லை முழுக்க முழுக்க அரசு பல்லூரி முழுக்க முழுக்க அரசு இப்ப என்ன இப்ப கிருஷ்ணசாமி சொன்னாரு நான் பேசுற இங்கிலீஷ்ல மோடி குற்றம் கண்டுபிடிச்சாரா மோடி பேசுற இங்கிலீஷ் நான் குற்றம் கண்டுபிடிப்பேன் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த நாங்கள் எம்பிபிஎஸ் பள்ளிக்கூடம் சொன்னது யார் ஆனால் இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் கிராமத்தில் இருந்து வருகிற இளைஞன் டாக்டராக வரக்கூடாது என்பதற்காக ஒரு கொடிய சட்டத்தை போட்டு வைத்து அந்த சட்டத்தை இன்றைக்கு என்னன்னு கேள்வி கேட்க முடியாத எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நான் யாருக்கும் அடிமை இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் எங்களைப் பற்றி அவதூறாக பேசினால் தெருவிலே நடமாட முடியாது எடப்பாடி பழனிசாமி நான் பழனிசாமிக்கு சொல்கிறேன் யாரை பார்த்து எங்கள் தலைவர் ஸ்டாலினை பார்த்து சொல்கிற எங்கள் தலைவர் வணக்கத்திற்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவருடைய ஒரு நாள் ஒரே ஒரு ஒரே ஒரு நாள் நிகழ்ச்சியை அவருடைய நடமாட்டத்தை நீ தடுத்து நிறுத்துவியானால் நான் சொல்லுகிறேன் கிரீன்வே சாலையில் இருந்து நீ கோட்டைக்கு போக முடியாது மாவன நீ போ அப்புறம் நான் பேசிடுவோம் உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கிறது பிராமண சமுதாயத்தில் பிறந்து திருவாங்கோதவர் சமஸ்தானத்தினுடைய திவானாக பணியாற்றி இன்னும் நான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சமஸ்கிருதத்திலே மிகப்பெரிய பாண்டியத்தியத்தை பெற்று இந்தியா சுதந்திரமடைந்தபோது சமஸ்தானங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை சர்தார் வல்லபாய் பட்டேல் இணைப்பதற்கு முன்பாக எந்தெந்த சமஸ்தானங்கள் இந்தியாவோடு இருக்க விரும்புகின்றன எந்தெந்த சமஸ்தானங்கள் பாகிஸ்தானோடு இருக்க விரும்புகின்றன என்ற கேள்வியை முன்வைத்தபோது போது கேரளாவுக்கு பக்கத்திலே இருக்கின்ற திருவாரூர் சமஸ்தானத்தில் இருந்த பிராமணர் சமஸ்கிருத பண்டிதர் இந்து மதத்திலே ஊர்ந்த தேர்ந்த பற்றாளர் அவர் சொன்னார் எங்கள் சமஸ்தானத்தை நாங்கள் பாகிஸ்தானோடு இணைக்க விரும்புகிறோம் என்று சொன்னவர் அவரைத்தான் பின்னாளில் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இந்தியாவினுடைய தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சிலுக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தபோது யார் தலைவராக போட வேண்டும் என்ற நேரத்தில் பாகிஸ்தானோடு திருவாங்குவூர் சமஸ்தானத்தை இணைக்க வேண்டும் என்று சொன்ன சிபி ராமசாமி ஐயரை அந்த சிபி ராமசாமி தான் அன்றைக்கு தேசிய ஒருமைப்பாட்டு குழுவினுடைய தலைவராக நியமித்தார் நேரு அதை நாடாளுமன்ற மேலவையிலே அண்ணா கேலியும் கிண்டலுமாக கேட்டார் தன்னுடைய சமஸ்தானத்தை பாகிஸ்தானோடு இணைக்க வேண்டும் என்று சொன்ன பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த சமஸ்கிருத பண்டிதர் சி பி ராமசாமியை இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டு கவுன்சிலாக நியமித்திருக்கிறீர்களே என்ன நியாயம் என்று கேட்டார் அந்த சி பி ராமசாமி ஒன்றை மிக அழகாக பதிவு செய்தார் இந்தியாவில் இரண்டு பண்பாடுகள் இருக்கின்றன இரண்டு இனங்கள் இருக்கின்றன ஒன்று ஆரிய பண்பாடு ஆரிய இனம் இன்னொன்று திராவிட பண்பாடு திராவிட இனம் இந்த ஆரிய பண்பாட்டிற்கும் ஆரிய இனத்திற்கும் மூல இருப்பது சமஸ்கிருதம் திராவிட பண்பாட்டிற்கும் திராவிட கலாச்சார பண்பாட்டிற்கும் திராவிட இனத்திற்கும் அடிநாதமாக இருப்பது தமிழ் எனவே தமிழ் என்பது ஏதோ ஒரு பரிவர்த்தனைக்காக பாஷை அல்ல வெறும் மொழி அல்ல அது ஒரு இனத்தின் அடையாளம் பண்பாட்டின் அடையாளம் என்று திராவிட இயக்கத்தில் பிறந்த தலைவர் அல்ல ஒரு பிராமண சமுதாயத்தில் இருந்த ஒரு பாண்டித்தியமிக்க சி பி ராமசாமி அவர்கள் திராவிட இனத்திற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது அந்த அடையாளத்திற்கு அடிநாதமாக இருப்பது தமிழ்தான் என்று ஒரு பிராமணரால் குறித்து வைக்கப்பட்ட மொழி அது என்று சொன்னால் இந்த தமிழ் மொழி அந்த தமிழ் மொழியின் மீது இந்தி ஆதிக்கம் செலுத்தப்பட்ட நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தொடங்கியது ராஜாஜி முதலமைச்சர் ராஜாஜி முதலமைச்சராக இருந்த போது இந்தி கட்டாய பாடம் பள்ளிக்கூடத்திலே கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னார் இன்றைக்கு என்ன ஆண்டு சொன்னால் ஏலத்தாழ எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற அந்த வரலாற்று நிகழ்வுகளை நாம் திரும்பி பார்க்கிறோம் பேரறிஞர் அண்ணா அவர் சொல்லுவார் ஒரு இனத்தை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இனம் கடந்து வந்த பாதையை வரலாற்று பதிவுகளை புட்டிங் செஞ்சு ஒரு நூற்றாண்டு காலத்தை ஒரு சிறு மாத்திரைக்குள் அடக்கி பார்த்து அதில் தெரிக்கின்ற அந்த நிகழ்வுகளை எல்லாம் கோர்த்து பார்த்தால் அந்த சமுதாயம் கடந்து வந்த பாதை அந்த சமுதாயம் கடந்து வந்திருக்கின்ற ஊர்கள் இடையூறுகள் வெற்றிகள் இவற்றையெல்லாம் காண முடியும் இந்த மேடையில் இருக்கிற நாசரோ கிருஷ்ணசாமியோ அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த மாவட்டத்தினுடைய மற்ற தலகர்த்தர்களோ நீங்களோ எழுபத்தேழு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள் யாரார் இருந்தார் நம்ம தாத்தா இருந்திருப்பார் ஆனால் எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற சம்பவத்தை தொடங்கி இன்றைக்கும் அந்த மொழிக்காக போராடுகின்ற ஒரு இயக்கமாக ஒரு அரசியல் கட்சியாக இந்தியாவிலேயே ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மட்டும்தான் அந்த அடையாளம் நான் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் பெரியார் தலைமையிலே உச்சகட்டத்திலே நடந்த காரணம் பெரியார் கடவுள் மறுப்பாளர் பகுத்தறிவாளர் எனக்கு இருப்பதெல்லாம் மனிதப்பட்டு மட்டும்தான் அவர் சொன்னார் எனக்கு மனிதப்பற்று மட்டும்தான் உண்டு நாட்டுப்பற்று கிடையாது மொழிப்பற்று கிடையாது ஜாதி பற்று கிடையாது மதப்பற்று கிடையாது எனக்கு இருப்பதெல்லாம் மனிதப்பற்று மட்டும்தான் ஆனால் மொழி பற்று எனக்கு இல்லை என்று சொன்ன தான் தமிழ் மொழியிலே ஊறி திரைத்த காசு பிள்ளை சீவை தாமோதரம் பிள்ளை உமாமகேஸ்வரன் இவர்களெல்லாம் சைவத்திலே ஊறியவர்கள் சிவனை வழிபடுகிறவர்கள் தமிழுக்கும் இருக்கிற உறவை பாராட்டுகிறவர்கள் சிவன் தான் சங்கத்திலே அமர்ந்து சிவன் தான் தமிழ் சங்கத்தை வளர்த்தான் என்று நம்புகிறவர்கள் பித்தா பிறைசூடி பெருமானை என்று பாராட்டியவர்கள் ஆக தமிழுக்கும் சைவத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது சைவம் தான் தமிழ் என்று சைவத்தை தூக்கி பிடித்து தமிழை பாராட்டி ஒரு மதத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த சைவ பிள்ளமாற சேர்ந்த இந்த தமிழ் ஆர்வலர்களை எல்லாம் முன்னிறுத்தி தந்தை பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் இந்திய இருப்பு போராட்டத்தை தமிழர் மாநாடு என்கின்ற தலைப்பிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே தொடங்கி அந்த போராட்டம் உச்சக்கட்டத்தில் அடைந்த போது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கள சைதாப்பேட்டை பக்கத்தில் தாளமுத்து நடராஜன் மாளிகை இப்போ நம்ம பயன்களுக்கு என்னன்னே தெரியறது நமக்கு என்ன பிரச்சனைன்னா இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் என் பொண்ணு வந்து ஸ்கூட்டி ஓட்டுது கார் ஓட்டுது லா காலேஜ் படிக்கிற பொண்ணு கார் ஓட்டுது ஸ்கூட்டி ஓட்டுது அது ஒம்பதாவது படிக்கும்போதே ஸ்கூட்டி ஓட்டுனுச்சு ஆனால் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு நாலு அக்கா அதில் ஒரு அக்கா துடுக்கான அக்கா அந்த அக்கா சைக்கிள் கற்றுக்க முயற்சி பண்ணும்போது எங்கள் அம்மா விடலை பொட்ட பிள்ளையெல்லாம் சைக்கிள் ஓட்டினா என்ன ஆகுதுன்னு கேட்டாங்க அப்போ ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்கள் சைக்கிள் ஓட்டுவதே தவறு என்று கருதிய சமுதாயத்தில் இன்றைக்கு ஸ்கூட்டியில் போகிறோம் காரில் போகிறோம்னா காரில் போகிற என் பொண்ணுகிட்ட போய் சைக்கிள் பெண்கள் ஓட்ட முடியாத ஒரு காலம் இருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு அந்த வழி தெரியுமா தெரியாது இப்படிதான்மா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தமிழுக்கு ஆபத்து வந்தபோது என்ன நடந்தது யார் பெரியார் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற சமூகத்திற்கு ஆச்சரியமாக இருக்கிறது அந்த போர் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது பல பேர் சிறை சென்றார்கள் அந்த சிறைக்கு போனதுல ரெண்டு பேர் முக்கியமானவங்க தாளமுத்து நடராஜன் அந்த தாளமுத்து நடராஜன் அவர்கள் நினைவாக கலைஞர் தான் சைதாப்பேட்டையில் அரசு மாளிகைக்கு தாளமுத்து நடராஜன் பேர் வச்சிருக்காரு இன்னைக்கு பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு இருக்க பையனுங்க தாளமுத்து நடராஜன் மாளிகையை தாண்டி போகும்போது யார் இந்த தாளமுத்து நடராஜன் யாராச்சும் ஒரு பையன் கேள்வி கேட்டிருப்பானா இருப்பானா யாராச்சும் ஒருத்த சிந்திச்சிருப்பானா ஏறத்தாழ எழுபது எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஓடிவிட்டன தாளமுத்து நடராஜன் நடராஜன் ஒரு ஆதிதிராவிட சமுதாயத்தை சார்ந்தவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக என் தாய்மொழியை விட்டுக் கொடுக்க முடியாது என்பதற்காக பெரியார் அறிவித்த அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர் ஆறு மாத கால சிறை தண்டனை நோய்வாய்ப்பட்டார் சிறையிலே உன்னை மன்னித்து விடுதலை செய்கிறோம் வெளியிலே போனால் தமிழ் வாழ்க இந்தி ஒழிய என்று சொல்லக்கூடாது என்று சொன்ன நேரத்தில் அந்த நடராஜன் சொன்னார் உயிர் போனால் போகட்டும் ஆனால் தமிழ் வாழ்க என்று சொல்வதையும் இந்தி ஒளிகை என்று சொல்வதையும் ஒரு காலமும் விடமாட்டேன் என்று சொல்லி சிறையிலேயே செத்து போன ஆதிதிராவிட சமுதாயத்தை சேர்ந்த நடராஜன் அந்த நடராஜனை இன்றைக்கு அண்ணாமலை செட்டியார் சொல்ற அண்ணாமலை பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்திற்கு காரணமாக இருந்த செட்டியார் சமுதாயத்தில் எழுபத்தி ஆண்டுகளுக்கு முன்னால செட்டியார் சமுதாயத்தில் கார் வச்சிருந்த சமுதாயத்தில் முத்தையமர்ல தான் காரு சென்னையில் பத்து பேர் தான் காரே வச்சுருந்துருப்பான் அப்போ ஆனால் முத்தையா முதலியார் வீட்டில் தான் கார் அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அவர் தமிழ் மீது ஆர்வம் கொண்டவர் இறந்து போனது நடராஜன் நான் இப்போ கேட்குறேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் யாராச்சும் இறந்து போனால் காரில் டிக்கில தான் போட்டு போவோம் இல்லைனா பிண வரைன்னு சொல்லி பிணத்துக்கு ஒரு வண்டியே தனியாக இருக்கும் எவனாச்சும் நம்ம ஓட்டுற காரில் பிரேத எடுத்துகிட்டு போயிருக்கானா நம்ம சொந்த அப்பா இறந்து போனால் நம்ம ஓட்டுற காரில் ஏசிக்குள்ள வச்சு அப்பாவோட பணத்தை எடுத்துட்டு போகிறது எடுத்துட்டு போறது தமிழனுடைய உணர்வு உச்சக்கட்டத்தில் இருந்த நேரத்தில் செட்டியார் சமூகத்தில் தமிழ்நாட்டினுடைய தமிழ் அரசராக அரசராக இருந்த முத்தையா முதலியார் தமிழுக்காக சிறையிலே இறந்து போன ஒரு திராவிடனுடைய சடலத்தை தன்னுடைய காரிலே கொண்டு போய் இந்த சுடுகாட்டில் ஓயர்மரி சுடுகாட்டில் பண்ண இது வரலாறு அதோட வரலாறு நிற்கல அடுத்த மூன்று மாத காலத்தில் தாளமுத்து இறந்து போனார் அவர் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் இந்திய இருப்பு போராட்டம் உக்கர கட்டத்தில் இருந்த போது அண்ணா களப்பணி ஆற்றினார் பெரியார் ஆற்றினார் பெரியார் சிறையில் இருந்தார் அண்ணா வெளியில இருந்தார் நடராஜன் ஆறு மாத காலத்தில் நாடார் சமுதாயத்தை சார்ந்த தாளமுத்து நடராஜ் தாளமுத்து இறந்த போது அந்த தாழமுத்துனுடைய உடலை காரிலே கூட அல்ல அண்ணாமலை செட்டியார் முத்தையா செட்டியார் தன் தோளில் மூன்று பேரோடு சுமந்து கொண்டு போய் அதே ஓயாமறி சுடுகாட்டில் வைத்து அன்றைக்கு அடக்கம் செய்தார்கள் அதுல இன்னொரு சுருக்கு இருக்கு இந்த தமிழுக்கு இருக்கிற பெருமை இன்னைக்கு எல்லா ஊர்லேயும் ஜாதிக்கு ஒரு சுடுகாடு இருக்குல்ல எல்லாம் ஜாதி மாறி இருக்கு எந்த ஊர்லயாவது நாடார் புதைக்கிற இடத்துல தேவர் புதைச்சிட முடியுமா தேவருக்கு இருக்கிற சுடுகாட்டில் ஒரு திராவிடர் புதைக்க முடியுமா ஒவ்வொரு கிராமத்துலேயும் சுடுகாடு தனியாக தான் இருக்கு தெரு தனியாக தான் இருக்கு எப்போ இப்போ செல்போன் உங்க கைக்கு வந்ததற்கு பிறகு செல்போன்ல எந்த நாட்டில் யார் தலைவர் யார் பிரதமர் யார் ஜனாதிபதி ஆம்ஸ்ட்ராங் யாரு ஐன்ஸ்டீன் யாரு தட்டி பார்த்தா அடுத்த நிமிஷம் வந்துடும் உலகத்தில் இருக்கிற எந்த தலைவரையும் எந்த தகவல் தொழில்நுட்பத்தையும் தன்னுடைய உள்ளங்கையில் கொண்டு வந்திருந்து அறிவியல் வளர்ந்து வியாபாரத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் கிராமத்துக்கு போனால் அந்தந்த ஜாதி அந்தந்த சுடுகாட்டில் தான் நான் புதைக்கலாம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்த நடராஜனை எங்கோ புதைத்தோமோ எந்த இடத்தில் புதைத்தார்களோ தமிழுக்காக புதைத்தார்களோ அதே இடத்தில் நாடா சமுதாயத்தைச் சார்ந்த தாளமுத்துவையும் இயக்கம் இந்த இயக்கம் இன்னைக்கு தாளமுத்துக்கும் நடராஜுக்கும் ஒரே இடத்துல தான் கல்லற அப்ப மொழி உணர்வு எப்படி இருந்தது என்றால் ஜாதியை காட்டிலும் மதத்தை காட்டிலும் தமிழ் வாழ வேண்டும் என்கின்ற உக்கரத்தை உணர்வை பெரியார் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நாங்கள் பெற்றோம் அன்னைக்கு தொடங்கணும் இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஆக எழுபத்தி ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இறந்து போனாங்களே தாளமுத்து நடராசன் அதோடு நின்றுச்சா அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் இருந்த போது முதலமைச்சராக இருந்த போது அப்போது இந்தி திணிக்கப்பட்டது அப்போது பெரியார் போராடினார் அப்ப இந்த போராட்டம் நடத்தணும் அறுபது முதலமைச்சர் முதலமைச்சர் இந்தியாவினுடைய தேசிய மொழியாக அலுவல் மொழியாக அபிஷியல் லாங்குவேஜ் என்று சொல்லுகின்ற அலுவல் மொழியாக இந்தி இருக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் ஒரு மிகப்பெரிய உச்சக்கட்ட போராட்டத்தை திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இதர தமிழ் சமுதாயமும் சேர்ந்து நடத்தியது என்ன ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்னா இளைஞர்களுக்கு தெரியாது தந்தை பெரியார் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல மதத்தை கடவுளை நம்பாதவர் பெரியார் எழுதிய மூன்று கடிதங்கள் மூன்று தலையங்கங்கள் வரலாற்றில் சிறப்பு மிக்கவை ஒன்று தன்னுடைய சொந்த மனைவி நாகம்மை இறந்தபோது அவர் தலையங்கம் எழுதினார் என்ன எழுதினார் தெரியுமா நான் பெண்களுக்கு உரிமைக்காக போராடினேன் பெண்ணடிமை ஒளிய வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் எனக்கு என்னுடைய மனைவி நாகம்மை அடிமையாகத்தான் இருந்தார் என்பதை நான் வெட்கத்தை விட்டு ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னார் எனக்கு இருந்த சுகம் போயிற்றா எனக்கு இருந்த சொத்து போயிற்றா எனக்கு இருந்த ஒரே நன்மை போயிற்றா நாகம்மை மறைந்ததால் என் மனைவி மறைந்ததால் எனக்கு இருந்த நன்மை எனக்கு இருந்த பெருமை எனக்கு இருந்த சுகம் எனக்கு இருந்த சொத்து எல்லாம் போய்விட்டது என்று நான் வருந்துகிற அதே நேரத்தில் என் பொது வாழ்க்கையில் எனக்கு தடையாக இருந்த என் மனைவி மறைந்து விட்டதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சொன்னது தந்தை பெரியார் யாராவது சொல்லுவானா பெரியார் சொன்னார் இன்னொரு தலையங்கம் எழுதினார் என்ன தலையங்கம்னா மறைமலை ஒரு பெரிய சைவர் இருந்தார் தமிழிலே பட்டம் பெற்றவர் சைவத்திலே சைவமும் தமிழும் இரு கண்கள் என்றவர் சைவம் ஒரு கண் என்று சொன்னால் இன்னொரு கண் என்று சொன்னவர் பெரியாருடைய கொள்கைக்கு நேர் எதிர்பாரத்தில் இருப்பவர் எப்போது பார்த்தாலும் நெத்தியிலே பட்டம் இருக்கும் எப்போது பார்த்தாலும் சிவனை வணங்குவார் அவருக்கு பெரியார் எழுதினார் உங்களை நான் பல நேரங்களில் தூசித்து இருக்கிறேன் கேலி பேசியிருக்கிறேன் உங்களுக்கும் எனக்கும் கொள்கை மாறுபாடு இருக்கிறது ஆனால் நீங்கள் கொண்டிருக்கிற கொள்கை பக்தி மார்க்கம் நான் கொண்டிருக்கிற கொள்கை பகுத்தறிவு ஆனால் பக்தியும் பகுத்தறிவும் சேர்ந்து நம் தாய்மொழியாம் தமிழை காப்பாற்ற வேண்டும் என்று நான் விரும்புவதால் அருள்ந்து என் போராட்டத்திற்கு நீங்கள் தலைமை தாங்குங்கள் என்று பெரியார் எழுதினார் அப்புறம் ஏடி பன்னீர்செல்வம் தலைவர் இருந்தார் அவர் மறைந்தார் விமானத்தில் போய் மறைந்தார் அவரு ஆக பெரியாருடைய மூன்று தலையங்கங்களில் மிக முக்கியமான தலையங்கம் நீ பக்தி இயக்கத்தில் இருக்கிறீர்கள் நாங்கள் பகுத்தறிவில் இருக்கிறோம் ஆனால் இருவரும் கடவுளை நம்புகிறோமோ இல்லையோ நம்முடைய தாய்மொழியாம் தமிழை காப்பாற்றுவதற்கு அடிகளார் அவர்களே மறைமலை அடிகளார் அவர்களே நீங்கள் தலைமை தாங்குங்கள் என்று சொல்லி அன்றைக்கு தலைமை தாங்குவதற்கு மறைமலை அடிகளை அழைத்து வந்து கடவுளை தாண்டி பக்தியை தாண்டி தான் கொண்டிருக்கிற கொள்கையை தாண்டி நம்முடைய ஜீவாதார கொள்கையிலே தல்லாம் தாண்டி விட்டு தாய்மொழியாம் தமிழை காப்பாற்றுவதற்கு பெரியார் எடுத்த முயற்சியினுடைய விளைவு அறுபத்தி மூணு அறுபது கடைசியில் அறுபத்தஞ்சு இப்போ எல்லாம் பேசலைங்களாம் சொன்னீங்களே உங்களுக்கு சொல்லட்டுமா மற்றவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் வீரவணக்க நாள்னாங்க வீர வணக்க நாளை கொண்டாடுவதற்கு அதிமுகவுக்கு எந்த அருகதை இல்லைன்னு சொன்னாங்க நான் இன்னும் தெளிவாக சொல்லட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் உச்சக்கட்டமாக இந்திய இருப்பு போராட்டம் இருந்த நேரத்தில் எத்தனை பேரை நம்ம பலி கொடுத்தோம் நான் கீழப்பள்ளூர் சின்னசாமி பிறந்த அரியலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன் அது கோடம்பாக்கம் சிவலயமாக இருந்தாலும் அரங்கநாதராக இருந்தாலும் முத்துவாக இருந்தாலும் எட்டு பேர் உயிரிழந்தார்கள் தீக்குளித்தார்கள் என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்த கீழப்புழு சின்னசாமி தான் முதல் பலி முதலமைச்சராக இருந்தவர் பக்தோச்சலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து திருச்சிக்கு வருகிறார் மலைக்கோட்டைக்கு வருகிறார் முதலமைச்சர் அப்போது ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் அல்ல அரியலூர் அல்ல பெரியாருடைய கொள்கையை ஏற்று அண்ணாவினுடைய கொள்கையை ஏற்று இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொல்லி போராடுகின்ற கீழப்புழு சின்னச்சாமி ஒரு இளைஞன் அப்பெல்லாம் முதலமைச்சருக்கு இவ்வளோ பந்தோபஸ்து கிடையாது திருச்சி ரயில்வேடிலே பக்தவச்சலம் வந்து இறங்கி எல்லா விழாக்களையும் முடித்துவிட்டு ஏறுகின்ற நேரத்தில் போலீஸ் பாதுகாப்பையும் மீறி ஒரு இளைஞன் ஓடி காலையில் விழுந்தான் விழுந்தவனை போலீசார் தூக்கி நிறுத்திய போது முதலமைச்சர் பக்தோச்சலம் கேட்டார் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அவன் சொன்னா இந்தியை திணிக்காதீர்கள் நம்முடைய தாய்மொழியை சிதைத்து விடாதீர்கள் நம்முடைய இனத்தின் அடையாளம் இந்தி இங்கு வந்துவிட்டால் தமிழ் அழிந்துவிடும் நம்முடைய பல பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் போய்விடும் உங்களை கை ஊப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இந்தியை திணிக்காதீர்கள் இந்திக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்று கேட்டான் கீழே விழுந்து வணங்கியவனை காலால் இடறிவிட்டு போனார் பக்தி உச்சலம் அதிகாலை ஐந்து மணிக்கு ரயில் சென்னைக்கு வருகிறது அதே நேரத்தில் முதலமைச்சருக்கு உளவுத்துறை கொடுக்கிறது எந்த இளைஞனை திருச்சி ரயில்வே நிலையத்தில் புகைவண்டி நிலையத்தில் நீங்கள் காலால் இடறிவிட்டு தமிழ் வாழ்க இந்தி ஒழுகை என்று காலால் இடறிவிட்டு வந்தீர்களோ அந்த இளைஞன் அதிகாலையில் தீக்குளித்து இறந்து போனான் என்ற செய்தியை முதலமைச்சருக்கு சொன்னார் கீழப்புடூர் சின்னசாமியில் ஆரம்பிச்சு எட்டு பேர் செத்து போனாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல உச்ச கலைஞரும் அண்ணாவும் அன்றைக்கு இருந்த முன்னணி தலைவர்கள் எல்லாம் மாநாடு நடத்திய போது எம்ஜிஆர் ரங்கத்திரிமா இருந்தார் கோவாவில் ஜெயலலிதாவோட ஆயிரத்தில் ஒரு ஒன்று சீட் ஷூட்டிங் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் உச்சக்கட்ட போராட்டத்தில் எட்டு பேர் தமிழ்நாட்டில் தங்கள் தீயை தேக்கு மரத்திற்கு தீயை வைத்து தங்கள் உயிரை இழந்த போது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஷூட்டிங்கில் சினிமா படப்பிடிப்பில் கோவாவில் இருந்தார்கள் இது வரலாறு எனவே வீர வணக்க நாளை கொண்டாடுவதற்கு எம்ஜிஆருக்கு இதில் அந்த புறத்தில் இருந்து அரசியலுக்கு வந்த ஜெயலலிதாவுக்கு தோழி சசிகலா கால நக்கி வந்திருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ அவெல்லாம் கொண்டாடுறான் வீர வணக்க நாள் இன்னொன்னு சொல்லட்டுமா ராஜீவ்காந்தி பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்டமன்ற மேலவையில் கலைஞர் இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள் கலைஞர் எம்எல்சி பேராசிரியர் உள்ளிட்ட பத்து பேர் எம்எல்ஏ எண்பத்தி ஆறுல ராஜீவ்காந்தி உத்தரவு போட்டார் அறுபத்தி விடுங்க அது பழைய கதை எண்பத்தி ஆறில் ராஜீவ்காந்தி உத்தரவு போட்டார் இங்கே இந்தியை கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவு போட்டார் அப்போ அரசியல் சட்டத்தினுடைய பதினேழாவது பிரிவை இந்தி தான் தமிழ்நாட்டு இந்தியாவினுடைய ஆட்சி மொழி என்கின்ற அந்த பிரிவை கொடுத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் முடிவெடுத்து கலைஞர் எரித்தார் பேராசிரியர் எரித்தார் பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எரித்தார்கள் அப்ப யார் தெரியுமா அவை முன்னவர் அவை முன்னவர் நாவலர் நெடுஞ்செழியன் எம்ஜிஆர் முதலமைச்சர் எந்த நாவலர் நெடுஞ்செழியன் அண்ணாவால் இந்திய எதிர்ப்பு போராட்ட மாநாடு நடந்த போது அந்த மாநாட்டிற்கு தலைமை என்று சொல்லி என் தம்பி நாவலர் நெடுஞ்செழியன் தான் மாநாட்டிற்கு தலைமை தாங்குவார் என்ற அண்ணாவால் தலைமை தாங்க அழைக்கப்பட்ட நாவலர் நெடுஞ்செழியன் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போது சட்டப்பேரவையில் அவை முன்னவர் அந்த அவை முன்னவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் அரசியல் சட்டத்தை கொளுத்திய கலைஞரையும் பேராசிரியர் உள்ளிட்ட பத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவருடைய பதவியை பறிக்க வேண்டும் என்று பி எச் பாண்டியன் அவைத்தலைவராக இருந்தபோது நாவலர் நெடுஞ்சலின் தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றம் ஏற்றுக்கொண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக போராடிய அரசியல் சட்டத்தினுடைய பேப்பரை கொடுத்தாங்க புத்தகத்தை கொடுத்துல அரசியல் சட்டத்தினுடைய பதினாலாவது பிரிவை எழுதி கொளுத்தியதற்காக கலைஞரையும் பேராசிரியரையும் பதவி அளிக்க வைத்தது எம்ஜிஆர் அதோடு நிற்கவில்லை கலைஞரை கைது செய்தார்கள் கலைஞரை கைது செய்தார்கள் மட்டும் இல்லை வரலாறு அதுக்கு பிறகு ஒன்று நடந்தது கலைஞருக்கு சிறையில் ஜெயில் ஓட போட்டான் கைது ஓட போட்டான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் தமிழ்மொழிக்கு ஏராளமான புத்தகங்களை எழுதியவர் இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற போது தமிழ் தாய் வாழ்த்து போட்டால் எம்ஜிஆர் எழுந்து நிற்கிறார நீராறும் கடல் பாடல் அந்த பாடலை தமிழ் வணக்க பாடல் என்று அறிவித்தவர் கலைஞர் இவ்வளவு பண்ண கலைஞரை கைது செய்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார் என்பதற்காக எம்ஜிஆர் சிறையிலே அடைத்தது மட்டுமல்ல கலைஞரை அவருக்கு சிறை உடை போட்டார் சிறை போட்டார் நான் இன்னும் சொல்லட்டுமா எம்ஜிஆருக்குமா சிதம்பரனார் இங்கே சுதந்திரத்திற்காக போராடியவர் அவர் தன்னுடைய பையனுக்கு வச்சார் நல்லா கவனிங்க வவு சிதம்பரனார் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் சேர்த்து வெள்ளக்காரை மட்டும்தான் கப்பல் ஓட்டுமா நான் கப்பல் ஓட்டு சொல்லி கப்பல் வாங்கி விட்டாரு நஷ்டம் அடைஞ்சாரு கடைசியில் ஏழையாக வந்து நின்னாரு ஜெயிலில் போய் செக்கிலுத்தாரு அதனால் அவருக்கு செக்கிழத்த சம்மல்னு பேர் ஆக இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொத்தை எல்லாம் செல்வத்தை எல்லாம் திரவத்தை எல்லாம் இழந்து கப்பலோட்டி கப்பலோட்டிய தமிழ் என்று பெயர் எடுத்து சிறைக்கு போய் சிறையிலே செக்கெடுத்த பெயரை பெற்ற வவு சிதம்பரனாருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையை கொடுத்தான் ஒரு நீதிபதி வெள்ளைக்கார நீதிபதி அவனுக்கு பேரு மாலேஸ் ஏன் தாம்பிள்ளைக்கு மாலேஸ்வரன் பேர் வச்சார் வவுசினா சிதம்பரனார்னா அந்த வெள்ளக்கார நீதிபதி என்ன சொன்னா இவர் செய்தது சட்டப்படி தவறு ராஜ துரோகம் ஆனால் இந்த பகுதி மக்களால் பெரிதும் மதிக்கப்படுகின்ற வாவு சிதம்பரனாரை சிறையிலே கௌரவமாக நடத்த வேண்டும் என்பதற்காக அவருக்கு முதல் வகுப்பு மட்டுமல்ல அவருக்கு கைதி உடை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை அவர் சாதாரண உடைய போட்டுக்கலான்னு எங்கிருந்தோ வந்த வெள்ளைக்காரன் வாவு சிதம்பரனாருக்கு தீர்ப்பு எழுதினான் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொருளாளர் இருந்த எம்ஜிஆர் தன்னுடைய வக்கர புத்தியால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட கலைஞரை சிறையிலே தள்ளி அவருக்கு சிறை உடை போட்டவர் எம்ஜிஆர் என்று சொன்னால் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இந்த இயக்கத்திற்கு இந்த மொழிக்கு செய்திருக்கிற துரோகம் எத்தனை இந்த துரோகத்துக்கு பிறகு இன்னைக்கு அதிமுக வீரவணக்கனார் கூட்டம் கொடுத்துட்டு எல்லா ஊர்லேயும் இதில் வேறு அவர் சொல்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் எங்களை பற்றி அவதூறாக பேசினால் தெருவிலே நடமாட முடியாது எடப்பாடி பழனிசாமி நான் பழனிசாமிக்கு சொல்கிறேன் யாரை பார்த்து எங்கள் தலைவர் ஸ்டாலினை பார்த்து சொல்கிறேன் எங்கள் தலைவர் வணக்கத்திற்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவருடைய ஒரு நாள் ஒரே ஒரு ஒரே ஒரு நாள் நிகழ்ச்சியை அவருடைய நடமாட்டத்தை நீ தடுத்து நிறுத்துவியானால் நான் சொல்லுகிறேன் கிரீன்வே சாலையில இருந்து நீ கோட்டைக்கு போக முடியாது நீ நான் பேசுவ என்ன நடக்குது தமிழ்நாட்டில் மொழிக்காக போராடி தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக தங்களுடைய இன்னுயிரை ஈர்த்து இந்த நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வைத்தது நாங்க நான் இன்னும் கூட சொல்லுகிறேன் எல்லா அரசியல் கட்சியுடைய தலைவர்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் எல்லாரும் முதலமைச்சர் தான் ராஜாஜி இந்தியா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மட்டுமல்ல இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல் இந்தியாவுடைய பெரிய மூணு சொல்றான் உடம்பெல்லாம் மூணு ராஜாஜிக்குன்னு ஆனா ராஜாஜிக்கு இன்னைக்கு என்ன பேர் இருக்கு யாராவது கேட்டா சொல்லுவான் அவருக்கு அடையாளம் ஏதாவதுன்னு எந்த அடையாளமும் கிடையாது அரசியல் பக்தவச்சார முதலமைச்சர் அடையாளம் இருக்கா எந்த அடையாளமும் கிடையாது காமராஜருக்கு அடையாளம் என்ன அடையாளம் எங்களுக்கும் ரீதியாக வேறுபாடு உண்டு காமராஜரை அண்ணா விமர்சித்து எழுதினார் கலைஞர் கேலியின் கிண்டலுமாக பேசினார் மறுக்கவில்லை ஆனால் எங்களுக்கு எதிர்தலத்தில் இருந்தாலும் அரசியலை தாண்டி அவர் காங்கிரஸ் என்றாலும் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றாலும் வரலாறு கொடுத்திருக்கிற பெயர் காமராஜர் எத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகு நினைக்கப்படுகிறார் என்றால் இந்த மண்ணில் ஒவ்வொரு கிராமத்திலேயும் பள்ளிக்கூடத்தை திறந்து தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் படிக்க வேண்டும் என்பதற்காக கல்விக்கண்ணை கண்ணை திறந்தவர் காமராஜர் என்றால் அது காமராஜர் கிடையாது அண்ணாவுக்கு என்ன அடையாளம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் தான் முதலமைச்சர் எந்த பணியும் செய்ய முடியல அவரால் ஆனால் அவருக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது இதை மெட்ராஸ் ஸ்டேட்னு சொன்னான் நம்ம வாழ்கிற இந்த நாட்டை மெட்ராஸ் ஸ்டேட் சென்னை மாகாணம் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடுன்னு பேர் மாற்றணும்னு சொல்லி எதிர்கட்சி தலைவராக இருந்த அண்ணா தீர்மானம் கொண்டு வந்த போது காங்கிரஸ்காரர்கள் தோற்கடித்தார்கள் அண்ணா கேட்டார்கிட்டே இது தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு வைக்க சொல்கிறோம் தமிழ் பேசுகிறோம் இதை கூட தோற்கடிங்கன்னு கேட்டப்ப இல்லை ஏற்க முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் அண்ணா முதலமைச்சராக வந்ததற்கு பிறகுதான் தமிழ் பேசுகிற தமிழ் வாழுகின்ற இந்த நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார் என்றால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் சென்னை ராஜதானி என்பதை மாற்றி தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது யார் என்று கேட்டால் பேரறிஞர் அண்ணான்னு தான் சொல்லுவான் அது அவருக்கு இருக்கிற அடையாளம் எம்ஜிஆருக்கு என்ன அடையாளம் ஏதோ ஒரு சின்ன அடையாளம் காமராஜர் போன சத்துணவுல கொஞ்சம் பருப்பை சேர்த்து சத்துணவு நிறான் இப்போ நான் முதலமைச்சராக இருந்தால் தூக்கி அறிஞ்சிருப்பேன் சத்துணவாது கித்தனவா கலைஞர் பெருந்தன்மையாக உடியா எம்ஜிஆருக்கு ஒரு அடையாளம் இருக்கட்டும் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் தான் இன்னும் இருக்குது கலைஞர் திருத்தலை அதுக்கு எம்ஜிஆருக்கு ஒரு சின்ன அடையாளம் கலைஞருக்கு எத்தனை அடையாளம் சொல்லவே முடியாது ஒரு அடையாளம் ரெண்டு இல்லை எத்தனை ஆண்டு கால வரலாறு தமிழுக்கு செம்மொழி கேட்டமே சமஸ்கிருதத்தை எப்போவோ செம்மொழின்னு சொல்லிட்டானே காரல் மார்க்ஸ் பேசிய ஹியூப்ரு மொழியை செம்மொழின்னு சொல்லிட்டானே கிரேகத்தை செம்மொழின்ட்டானே லத்தீன செம்மொழின்ட்டானே சீனத்தை செம்மொழின்னு சொல்லிட்டானே ஆனால் இந்த மொழிகளுக்கெல்லாம் இல்லாமல் எல்லை தாண்டி இனத்தை தாண்டி ஜாதியை தாண்டி எல்லாவற்றையும் தாண்டி யாதும் ஊரே யாவரும் கேளீர் பிறப்புக்கும் எல்லா உலக தத்துவத்தை சொன்ன தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை அதற்கான அரசாணையை வாங்கி தந்த ஒரே தலைவர் தமிழகத்திலே மட்டுமல்ல உலக தமிழகத்திற்கே கலைஞர் தான் அந்த மாதிரி எத்தனையோ அடையாளத்தை கலைஞருக்கு சொல்லலாம் ஒன்றல்ல இரண்டல்ல ஆனால் ஆனா ஜெயலலிதாவுக்கு என்ன அடையாளம்

என்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது உன்னை எப்படி அடிமைப்படுத்த முடியும் நீ தான் ஏற்கனவே மோடிக்கு நான் அடிமைன்னு ஒரு அடிமை எப்படின்னு திரும்ப ஒரு அடிமையை அடிமையாக்க முடியும் நீ டெல்லிக்கு முட்டால் மோடிக்கு வந்து நீ அடிமை அமித்ஷாவுக்கு அடிமை நான் ஒரு வீட்டுல அடிமையா போய் பண்ண வேலை பார்த்தேன்னா என்ன இன்னொருத்த வேலைக்கு எடுத்துக்கோண்ணா அந்த என்ன சொல்றார் பழனிசாமி என்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது தமிழ்நாட்டில் ஏனென்றால் நான் ஏற்கனவே டெல்லிக்கு அடிமையாகிவிட்டேன் எப்படி அடிமையான நான் ஒன்னும் ஏதோ வாய் பிடிச்சதான் சொல்றதுக்காக சொல்லல எத்தனை அடிமை தானே பண்ண நீ நீட் தேர்வு என்னாச்சு அனிதாவிலே தொடங்கி ஏழு பேர் செத்து போனாங்களே தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் வன்னியாராக இருக்கட்டும் முதலியாராக இருக்கட்டும் செட்டியாராக இருக்கட்டும் பறையராக இருக்கட்டும் பல்லராக இருக்கட்டும் அருந்தியராக இருக்கட்டும் இவர்களுக்கெல்லாம் என்ன கனவு ஆறாம் வகுப்புல இருந்து பிளஸ் டூ வரைக்கும் ஆறாண்டு காலம் படித்து டாக்டருக்கு சொல்லி படிக்கணும் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு மார்க் வாங்கின அனிதா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர் என்னுடைய மாவட்டம் அவர் வீட்டுக்கு போயிருக்கீங்களா ஒரே ஒரே ஒரு ஒரு ரூம் தான் ஓலை குடிசை வெளியில தின்ன அவங்க அப்பா சொல்றாரு எங்கள் ஒத்தலைட் எரியுது என் புள்ள படித்து டாக்டராக வேண்டும் என்பதற்காக இரவு எட்டு மணிக்கு மேல் உணவருந்து விட்டு நானும் என்னுடைய மனைவியும் மற்ற பிள்ளைகளும் கடும் குடிகளும் கூட சாக்க போத்திக்கிட்டு வெளியில் படுத்துக்குவோம் அந்த பொண்ணு படித்து டாக்டர் ஆகணும்னு லைட் எரிய அந்த லைட்டை என் குடும்பத்தோடு அணைச்சிட்டாங்களே விருப்பிடுவாங்களான்னு கேட்குறான் பிளஸ் டூ ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு மார்க் வாங்கினதற்கு பிறகு ஒரு நீட் தேர்வுன்னு சொன்னால் அந்த தேர்வில் என்ன இருக்குது கமாஸ்கர் இது வரைக்கும் எத்தனை ரன் எடுத்திருக்கிறார் கேள்வி கேட்குறான் மூவாயிரத்தி இரநூறு ஏ மூவாயிரத்தி எழுநூறு பி அப்புறம் சி ஏதாவது ஒன்று டிக் பண்ணுமா கமாஸ்கர் எத்தனை ரன் எடுத்தா எங்களுக்கு என்ன டாக்டர்களுக்கு என்ன சம்மந்தம் உலக சரித்திரத்தை எழுதியது யார் நேரு வின்சென்ட் சர்ச்சில் ராஜாஜி மூணு கொடுக்குறான் அதை ஒன்று டிக் பண்ணுமா ஏன்டா அரியலூரில் செந்துறையில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு டாக்டர் கனவு வேண்டும் என்று சொன்னால் உலக சரித்திரத்தை எழுதுனது நேருவாக இருந்தான்னா சர்ச்சராக இருந்தான்னா சீசராக இருந்தால் எங்களுக்கு என்ன ஆனால் பொது அறிவு வேணுமா நீட் தேர்வு இந்த நீட் தேர்வு வேணான்னு நாங்கள் சொன்னப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்ன்னா நாங்களும் நீட்டாக இதுக்குறோன்னார் அப்போ நம்முடைய தலைவர் என்ன ஸ்டாலின் அவர்கள் பரவாயில்லையா முதலமைச்சர் நீட்டு எதுக்குறாரு தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்ட படிக்கிறத விரும்புகிறாரு என்று சொல்லி ஆதரித்தார் வாங்க அனைத்து கட்சி கூட்டம் சொன்னார் உங்கள்கிட்ட பேசணுன்னார் எடப்பாடி பழனிசாமி திமுகவினுடைய தலைவரோடு பேச வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் நம்முடைய அண்ணன் தலைவர் சொன்னார் ஒன்று எனக்கு கூச்ச நான் அவங்க கோட்டைக்கே வந்து பேசுகிறேன்னு சொன்னார் நான் சொன்னேன் இருபத்தி மூணு வயசில் நீங்கள் மிஸ்ஸாவில் ஜெயிலுக்கு போனீங்க இருபத்தி மூணு வயசுல நீங்கள் ஜெயிலுக்கு போகும்போது இருபத்தி மூணு வயசில் எடப்பாடி பழனிசாமி வெள்ள முட்டை வித்துக்கிட்டு இருந்த ஆள் அது ஏதோ கீழே விழுந்து மேலே வந்து நாக்கு பூச்சி மாதிரி உள்ளே போய் வெளியே வந்து முதலமைச்சர் ஆகிடுச்சு நீங்கள் இந்த பொன்முடி அனுப்புங்க இல்லைன்னா என்னையாச்சும் அனுப்புங்க நான் போயிட்டு வரேன் முதலமைச்சர் நீட்டு வேணுமா வேணாமான்னு கூட்டுற கூட்டத்துக்கு நீங்கள் ஏங்க போறீங்கன்னு கேட்டேன் தலைவர் சொன்னார் இல்லை ராஜா இதில் வந்து மாணவமானம் பார்க்க கூடாது பெரியார் சொல்லியிருக்கார் ஒவ்வொருத்தருக்கும் சுயமரியாதை வேணும் தன்மானம் வேணும் ஆனால் இனமானமா தன்மானமா வந் என்று வந்தால் தன்மானத்தை விட்டு கொடுத்து விட்டாவது இனமானத்தை காப்பாற்றுன்னு ஐயா பெரியார் சொன்னார் எனவே இதில் மாணவமானம் பார்க்க வேண்டியதில்லை எடப்பாடி பழனிசாமி பெரியாளா நான் பெரியாளான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நானே போறேன் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய மாணவர்களின் கல்வி முக்கியன்னார் போய் பேசினார்ல அனைத்து கட்சி கொடுத்த கூட்டினிங்க தீர்மானம் கொண்டு வந்தீங்கல்ல தீர்மானத்தை முன்முழிஞ்சது தமிழ்நாட்டில் ஒரே கையெழுத்துல ஒரே தீர்மானமாக தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டாம் அவ்வளவு தானே போட்ட தீர்மானம் இந்த தீர்மானத்தை இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் எழுந்து நின்று எங்களுக்கு நீட் வேண்டாம் என்று ஒரே குரலில் ஒருமித்த குரலில் ஓங்கி ஒழித்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்னா தமிழ்நாட்டில் இருக்க எட்டு கோடி தமிழனும் எங்களுக்கு நீட் வேண்டாம் என்று சொன்னதாக பொருள் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ரெண்டரை லட்சம் ஓட்டை வாங்கிட்டு தான் எம்எல்ஏ போயிருக்கான் அப்போ ஒரு ஆள் கையெழுத்து போட்டால் ரெண்டரை லட்சம் தமிழை ஓட்டு போட்டான்னு அர்த்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் ஓட்டு போட்டானா அத்தனை லட்சம் தமிழை ஓட்டு போட்டிருக்கான்னு அர்த்தம் அப்போ தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த குரல் எங்களுக்கு நீட் வேண்டாம் அனுப்பிச்சிட்டீங்கல்ல தீர்மானம் போயிடுச்சு இல்லை தீர்மானம் போயிடுச்சே என்னாச்சுன்னு கேட்டால் ஜனாதிபதி மாளிகையில் அது பரிசீலனை இருக்கிறது சொல்றது யாரு முதலமைச்சர் பழனிசாமி நாங்களும் நம்பணும் நாங்களும் நம்பணும் சரி அனுப்பிச்சிட்டா போல இருக்குன்றாலும் அது அங்கே தான் இருக்குது போல இருக்கு மருன்னுட்டு இந்த டி கே ரங்கராஜன்னு இதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு எம்பி இருக்கார் எங்களோட இருக்கார் டெல்லியில் அவர் என்ன பண்ணார் தகவல் அறிவு உரிமை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தில் எழுதி கேட்டார் குடியரசுத் தலைவருக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட் வேண்டான்னு ஒரு தீர்மானம் போட்டமே அந்த தீர்மானத்தை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோமே அது உங்கள்கிட்ட நிதுவையில் இருக்கா எப்போ முடிவெடுக்கப் போகிறீங்கன்னு ஒரு மனு போட்டு கேட்டார் அதுக்கு குடியரசுத் தலைவர் சொன்னார் அந்த மாதிரி ஒரு மனு எங்களுக்கு வரவே இல்லைன்ட்டு நல்லா கவுனிங்க தீர்மானம் போட்டது தனிமனிதன் அல்ல பல இடங்களில் சொல்லியிருக்கார் இந்தியா அவருடைய அரசியல் நிர்ணய சபையில் அம்பேத்கர் பேசுகிற போது சொன்னார் தனி மனித மரியாதையை விட மாண்மையை விட நிறுவனங்கள் மதிக்கப்பட வேண்டும் உச்ச நீதிமன்றம் ஒரு நிறுவனம் தேர்தல் கமிஷன் ஒரு நிறுவனம் நாடாளுமன்றம் ஒரு நிறுவனம் சட்டமன்றம் ஒரு நிறுவனம் இதுக்கெல்லாம் ஒரு புனித தன்மை இருக்கு தனி மனிதனுக்கு இல்ல தனி மனிதனை விமர்சிக்கலாம் பாராளுமன்றத்தை விமர்சிக்க கூடாது தனிமனிதனை விமர்சிக்கலாம் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நிமிட கூடாது ஏனென்றால் அவையெல்லாம் அரசியல் சொட்ட சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களுக்கு ஒரு சைக்ரோ சாங்க் அரசியல் சட்டத்தால் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு புனிதத்தன்மை இருக்கிறது என்று அம்பேத்கர் நம்பினார் அதனால தான் சொன்னார் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் தி இண்டிவிஜுவல்ஸ் தனிமனிதன் விட்டுறா நேர் யார் காந்தி நீ விமர்சிச்சுக்க ஆனால் நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் உயர்நீதிமன்றமும் தேர்தல் கமிஷன்லாம் இவெல்லாம் ஒரு நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் மதிக்கப்பட வேண்டியவை எனவே தீர்மானம் போட்டது எடப்பாடி பழனிசாமி அல்ல இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் கூட இல்லை இவங்க எல்லாம் மனிதர்கள் விட்டுரு ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றம் என்கின்ற நிறுவனம் அரசியல் சட்டத்தால் கட்டமைக்கப்பட்ட நிறுவனம் எழுந்து நின்று எங்களுக்கு நீட் வேண்டாம் என்று போட்ட தீர்மானத்தை எங்க இருக்குன்னே தெரியல குடியரசுத் தலைவர் இல்லைன்ட்டான் எங்க போச்சுது இவன் போட்ட தீர்மானம் எங்க போச்சு முதலமைச்சருக்கு தெரியல நாங்க காலேஜில் படிக்கும்போது ஒருத்தர் எழுதணும் அன்பே என்னையே உருக்கி நான் இந்த காதல் கடிதத்தை உங்களுக்கு எழுதுகிறேன் பிடிக்கவில்லை என்றால் கிழித்தெறிந்து விடாதே உன் தங்க இடமாவது கொண்டு அந்த மாதிரி குடியரசுத் தலைவருக்கு தான் பிரதமர் கடைசியில் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க இல்ல அதை நாங்கள் நிராகரிச்சிட்டோங்க நிராகரித்து விட்டோம் என்று சொன்னதற்கு பிறகு இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால் இல்லை நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோங்கிறாங்க இப்படியே நாலு வருஷம் போச்சு

நான் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன் என்னுடைய வாழ்நாளில் தனியார் கல்லூரியில் தனியார் பள்ளியில் நான் படித்ததே இல்லை முழுக்க முழுக்க அரசு கல்லூரி முழுக்க முழுக்க அரசு இப்போ என்னென்ன இப்போ கிருஷ்ணசாமி சொன்னார் நான் பேசுற இங்கிலீஷ்ல மோடி குற்றம் கண்டுபிடிச்சார நான் மோடி பேசுற இங்கிலீஷில் நான் குற்றம் கண்டுபிடிப்பேன் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த நாங்கள் தான் எம்பிபிஎஸ் பள்ளிக்கூடம் சொன்னது யார் ஆனால் இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவன் கிராமத்தில் இருந்து வருகிற இளைஞன் டாக்டராக வரக்கூடாது என்பதற்காக ஒரு கொடிய சட்டத்தை போட்டு வைத்து அந்த சட்டத்தை இன்றைக்கு என்னன்னு கேள்வி கேட்க முடியாத எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நான் யாருக்கும் அடிமை இல்லை அறிவு கட்டு லூசு நீ வந்து நீட்டை நீ வாங்கி கொடுத்துட்டு தான் நானே சொல்றேன் நீ அடிமை இல்லைன்னு நான் முதலமைச்சருக்கு முப்பது நாள் கெடு கொடுக்கிறேன் முப்பத முப்பது நாட்களில் தமிழ்நாட்டில் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு இருக்கிறது நான் தமிழ்நாட்டு மக்களுடைய கனவை நிறைவேற்றுவேன் நான் யாருக்கும் அடிமை அல்ல மோடி எனக்கு கால் தூசு தமிழ்நாட்டு மக்கள் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி முப்பது நாட்களில் நீ நீட் தேர்வை ரத்து செய்து விட்டால் நான் எழுதி தருகிறேன் இந்த ஆர் ஆசா உனக்கு வாழ்நாள் முழுக்க அடிமை இல்லன்னா நீ வந்து என்ன பண்ண போற சொல்லு அறிவாளத்தை வந்து நீ கேட்கல அடிமை இல்லைங்கிற வேலை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்ன வேலை வைத்து நாங்கள் அரசியல் சொல்றோம் ஏன் வேல் உனக்கு மட்டும்தான் சொந்தமா வேல் என் கையில பிடிச்சா முருகன் மாட்டாரா தந்தை பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னவர் ஆனால் தந்தை பெரியாருக்கு குன்றக்குடி அடியாளர்கிட்ட போகும்போது குன்றக்குடியார் உபதி கொடுத்தா வாங்குவார் மகா சன்னிதான ஏற்றுக்கொள்ளாத சிவனை ஏற்றுக்கொள்ளாத தந்தை பெரியார் குன்றக்குடி அழியாளரை பார்த்தா குனிஞ்சு வணங்கி மகா சன்னிதான உபதி கொடுங்க திருவிக்கா பெரியாருடைய நண்பர் சைவத்திலே ஊறியவர் தமிழ் தண்டல் திருவிக்கா சைவத்தில் ஊறியவர் பெரியார் வீட்டில் தங்கினார் ஈரோட்டில் எழுதியிருக்கார் பெரியார் பெரியார் வீட்டில் தங்கி ஆத்துக்கு குளிக்க போயிட்டார் விபூதி போட்டத்தில் வீட்டில் வச்சு போயிட்டார் தன்னுடைய நண்பர் திருவிக்கா நான் கடவுள் இல்லைன்னு ஒரு பெரியார் ஆனால் கடவுள் உண்டு சைவமும் சிவனும் தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்கிறவர் யார் திருவிக்கா தன்னுடைய நண்பர் திருவிக்கா நம்மளுடைய நண்ப குளிக்க போயிட்டான் ஆத்துக்கு ஆனால் விபதியை விட்டு போயிட்டான் குளிச்ச உடனே விபதியைப்பானு அது அவன் பழக்கமாச்சேன்னு பெரியார் தூக்கிட்டு ஓடினார் ஆற்றுக்கு ஆற்றுக்கு போய் என்ன ராமசாமி இங்கே வந்துருக்கேன் இல்லைப்பா நீ குளிச்ச உடனே விபூதி ஃபுல்லாக திருநீர் அந்த திருநீரை வீட்டில் மறந்துட்டு வந்துட்டேன் அந்த திருநீரை நான் உனக்காக தூக்கிட்டு வந்தேன் பெரியார் பெரியாருக்கு என்ன கடவுளோட கோபம் என்ன கோபம்னு கேட்குறேன் ஜாதி வேணான்னாரு இல்லை அது மதத்தில் இருக்குதுன்னு சொன்னான் அப்போ மதமே வேணான்னாரு

ஒருத்தர் குடிசைல இருங்கிற உங்க அப்பன் படிக்கக்கூடாது உங்கள் பாட்டம் படிக்கக்கூடாதுங்கிற பிராமணம் மட்டும் தான் படிக்கணுங்கிற சூத்திரம் படிக்கக்கூடாதுங்கிற இதுக்கு கேட்டால் கடவுள் தான் காரணங்கிற அப்படி சொன்னால் அந்த கடவுளை நான் எப்படி கோலம் ஒரு ஜாதி பேரல மதத்து பேரில் பிரிவினைகள் பேரலை அதற்கு காரணமாக இருந்த கடவுளை அவ்வளவுதான் என்ன கட பெரியார் தான் கடவுள் இல்லைனா பெரியாருடைய கொள்கைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தஞ்சை மாவட்டத்தில் பெரியார் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஒரு முடிவு பண்ணாங்க பெரியார் நல்ல நல்ல கருத்தெல்லாம் சொல்றாருயா ஜாதி வேணாங்கிறாரு மதம் வேணாங்கிறாரு பெண்ணடிமை தீர்னுங்கிறாரு பகுத்தறிவு இந்த சமூகம் அறிவியல் வளர்ச்சி பெறணும்லாம் கடவுளை பெறணும் காத்து சொல்கிறாரு பெரியார்கிட்ட போய் மட்டும் வேணாம் சொல்லணும் கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்றது மட்டும் வேணாம் மத்தான ஒத்துக்கிறோம் ஐயா சொல்றது எல்லாம் சரி ஆனா கடவுள் இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்றது தப்பு இதை நம்ம போலான்னு சொல்லி யாராரு ஒரு முஸ்லீம் உள்ளா ஒரு கிறிஸ்துவ பாதி ஒரு ஆதீனம் திருவாரூர் ஆதீனம் மூணு பேரும் பெரியாட்டை போனாங்க இன்னைக்கு போயிடலாம் ஐயாட்டன் ஐயா போனோன்னு ஐயா முக்கியமானவங்கலாம் வந்துருக்காங்களே நம்முடைய கருத்துன்னு சொல்லி உங்களுக்கு காப்பியெல்லாம் கொடுத்து என்ன ஏன் எல்லாம் வந்திருக்கீங்களே சாப்பிடுங்க தேடி சாப்பிட்ணோன்னு இல்லையா அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி எல்லாம் சரி இந்த கடவுள் இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொல்கிறீங்களே சங்கடமாக இருக்குது கொஞ்சம் மாற்றிங்கன்னார் ஐயா கேட்டார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் என்கிட்ட கேட்டிங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னார் முன்னாவை பார்த்து கேட்டார் உங்கள் கடவுள் இல்லைன்னு கேட்டார் எனக்கு கடவுள் அல்ல நீ மீதி கிறிஸ்துவ கடவுளையும் இந்து கடவுளையும் நீ ஏற்றுக்கிறியா அந்த கடவுள் என் கடவுள் இல்லை என் சொல்லிட்டான் அப்புறம் பாதிரியார் கேட்டார் எப்போ உனக்கு கடவுள் பரிசுத்தாவி இயேசுநாதர் அவன் சொல்கிற அல்லாமையும் சிவனையும் நீ ஏத்துக்கிறியாண்ணார் அந்த கடவுள் என் கடவுள் இல்லைன்ட்டார் அப்புறம் இந்துவை கேட்டார் எப்போ நீ அல்லாமையும் கிறிஸ்து ஏற்றுக்கிறாரு அந்த கடவுள் என் கடவுள் இல்லைன்ட்டார் ஏன்னா நீங்கள் எல்லாம் பகுதி பகுதியாக கடவுள்லங்குறீங்க நான் ஒட்டு மொத்தமாக கடவுள் இல்லைங்கிறேன் என்னடா பிரச்சனை என்ன பிரச்சனை பெரியாருக்கு ஜாதி மேலே பிரச்சனை அவ்வள்தானே ஆனால் இந்த வேலை வந்து எங்களுக்கு தான் சொன்னங்கிற என்ன நியாயம் வேலை நாங்கள் பிடிக்கக்கூடாதா வேலை நாங்கள் கேட்டோம்மா ஒன்று தெரிஞ்சுக்க நாங்கள் யாருன்னு ஒன்று சொல்லட்டுமா உங்கள் பாணிலேயே சொல்றேன் நான் உண்டு எங்கள்கிட்ட இருந்து வீரமணி வந்து சொன்னாருன்னு சொன்னால் தப்புமா வீரமணி உங்காலும்ப ஒரு கருப்பு சட்டை காட்டை போற ஒரு நபர் சொன்னார்னா ஆ அவங்க சட்டக்காரன்ப சாய்பாபா உங்களால் தானே சாய்பாபா உங்களால் தானே சாய்பாபாவை பார்க்கணும்னு எத்தனை பேர் துடிச்சான் நான் சொல்லலை சாய்பாபா வந்து கலைஞரை பார்த்தாரு பார்த்துட்டுப்ப வெளியே வந்த நான் இருந்தேன் இப்போ நானும் துறைமுருகலாம் இருந்தேன் துறைமுருக காலெல்லாம் தொட்டு கும்பிட்டேன் நாங்க கும்பிடல நான் எனக்கு எல்லாம் தோணல இது இதெல்லாம் ஏ இதெல்லாம் டுபா கூறுட்டேன் நான் தலைவரும் பெருசாக ஒன்று வாங்க அந்த வீட்டுக்கு வந்தார் மரியாதை கொடுத்தாரு காஃபி கொடுத்தாரு துறைமுருகம் போய் பயபக்தியாக கும்பிட்டாரு நான் கும்பிடல இதெல்லாம் எல்லா மனுஷனும் ஒன்று தான் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்புறம் வெளியே போய் கேட்டாங்க உங்களை சந்திப்பதற்கு ஏகப்பட்ட பக்தர்கள் தவமாக தவம் இருக்கிறார்களே நீங்கள் போறீங்களேன்னார் அவர் சொன்னார் இல்லை இல்லை போன பிறவியில் அவர் கரிகால் சொல்ல கடவுள் என்னிட்ட வந்து நீ அவரை போய் பாருங்கள் கடவுள் யாரு நான் சொல்லலை கருப்பு சட்டை போட்ட வீரமணி சொல்லலை கடவுளே இல்லைன்னு சொல்ல ராஜா சொல்லலை எனக்கு கடவுள் நம்பி கிடையாது சாய்பாபா சொன்னார் எனக்கு கடவுள் கடவுளே வந்து கலைஞரை போய் நீ பார் அவர் போன பிறவில கரிகாலன்னு சொன்னார் இப்போ சாய்பாபா நீங்கள் என்ன பண்ண போறீங்க இப்ப வேலை நாங்கள் வச்சு தப்புனா சாய்பாபாவை நீங்கள் என்ன திட்ட போறீங்களா சரி அதை விடு நேற்று வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகார் எங்க பக்கம் வருவார் எங்க போருவாங்க இந்த கூறுகட்ட குருபுர்த்து வரைக்கும் போனீங்கல்ல அந்த என்ன தெரியுமா சொன்ன ஒரு நிகழ்ச்சியில் கலைஞரை வச்சுக்கிட்டு நான் சாய்பாபாவை பார்க்கறதுக்கு அஞ்சு ஆறு வருஷமா மனு போட்டம் கிடைக்கல ஆனா சாய்பாபா போய் கோபாலபுரத்தில் பார்த்துட்டாரு இதுல என்ன தெரிகிறது என்றால் யார் நான் சொல்லல ரஜினி சொன்னார் கலைஞருக்கு கடவுளை பிடிக்கவில்லை ஆனால் கடவுளுக்கு கலைஞரை பிடிக்கிறது சொன்னது நான் இல்லை ரஜினிகாந்த் ஏண்டா சாய் பாபாவும் ரஜினிகாந்தும் கடவுள் கலைஞர்கிட்ட இருக்காருன்னு சொல்லும்போது உங்களுக்கு வேலை எங்க ஸ்டாலின் தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் இந்த வேலை வச்சு நீங்க என்ன பண்ணிவிடுவீங்க நான் ஒன்றும் சொல்லலை வேலை நான் சொல்றேன் இதுவரை இதுவரை கோயிலுக்கு போகாத திராவிடக் கழகத்திலேயே பயின்று வளர்ந்த ராஜா சொல்கிறேன் எல்லா முருகன் கோயிலையும் எடப்பாடி பழனிசாமி மூலமாக பிஜேபி காரனுக்கு நான் சொல்கிறேன் அந்த முருகன் எந்த முருகன் இந்த முருகன் இல்லை பிஜேபி முருகன் ஒரு ஆள் இருக்காருல்ல வேலை தூக்கிட்டு அலையிறாரு அந்த முருகனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஹச்சிராஜாவுக்கும் வானதி சீனிவாசனுக்கும் மிகுந்த தாழ்மையோடு மிகுந்த மரியாதையோடு உங்களுடைய தாழ்வுலேருந்து கேட்குறேன் இந்த வேலை நான் தூக்கிக்கிட்டு அளவு குத்திக்கிட்டு பட்டை போட்டுக்கிட்டு ராஜா அற அம்மனம்மா ஆவடி டவுனில் முருகா முருகான்னு வர தயார் ஆனால் நீ ஒன்று செய்யணும் என்ன தெரியுமா செய்யணும் எல்லா முருகன் கோயில்லையும் சமஸ்கிருதத்தில் ஓதுறது விட்டுட்டு தமிழில் கந்தர் சஷ்டி கவசத்தை கந்தர் சஷ்டி கவசம் தண்ணில் கந்தர் சஷ்டி கவசம் தண்ணில் சிஸ்டர் குதவன் செங்க திருவயிலுவன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம்பாட கின்கிணியாட மயிலடம் செய்யும் மயில்வாகண்ணா ராரா ராரா ரீரி ரீரி பாடாம ஏன்னா நீங்கள் வேலும்பீங்க தமிழ் கடன் விளம்புறீங்க உள்ளே போனால் சமஸ்கிருதத்தை வச்சுக்கிட்டு நாங்களாம் வேலுக்கு விவசாயியா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் முருகன் இருக்கானு தெரியல முருகன் என்று ஒன்று இருந்தான் எடப்பாடி பழனிசாமியை சூரசம்சாரம் பண்ணிட்டு தமிழ்நாட்டை நம்ம அவன் இன்னைக்கு பேப்பரை பார்க்கறனே வைத்த எரியுது ஜெரால்டு வைத்த எரியுது கிருஷ்ணசாமி எழுபத்தி ஒன்போது கோடியில் ஜெயலலிதா கட்டிருக்காயா எழுபத்தம்பது கோடி அண்ணாவுக்கு ஒரே ஒரு தூள் நிற்கிது அணையா விளக்கு இந்த நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்ச அண்ணாவுக்கு ஒரே ஒரு தூள் தமிழ்நாட்டு மக்கள் திமுக காரணம் விடுங்க தூரத்தில் இருக்க தமிழ் தமிழுக்கு நல்லுலக மக்கள்லாம் கேட்குறேன் ராஜா திமுக காரணம் விட்டுருங்க எங்களுக்கு நீங்கள் ஓட்டு கூட போன வேணாம் சிந்திங்க தயவு பண்ணி ஒரு நாற்பது ஆண்டு காலம் பெரியாரோடு பயணித்து தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்ச அண்ணாவுக்கு ஒரு சின்ன இடம் இருக்கு எம்ஜிஆர் கட்டிருக்கேன் கலைஞர் கட்டியிருக்கோம் ஆனால் ஜெயலலிதாவுக்கு இதுவரை இல்லாத எந்த தலைவர் நான் சொல்கிறேன் உலகத்திலேயே இல்லாத தலைவர் ஜெயலலிதா உங்களுக்கு எண்பது கோடி இதில் என்ன பண்ணுறான் அந்த ஆள் எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சிக்கு வரமாட்டேன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு எங்கே திமுக வந்தால் அந்த கல்லறையை அந்த நினைவிடத்தை பராமரிக்க மாட்டாங்களோன்னு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பராமரிப்பதற்கு இப்போதே ஐம்பது கோடி யார் வீட்டு காசுல உங்கள் காசு என் காசுல ஜெயலலிதா நினைவிடத்தை பராமரிக்கிறதுக்கு இப்போ ஒம்பது கோடி வகியிருக்காங்க நான் எடப்பாடி பழனிசாமி கேட்குறேன் பண்ணிணாச்சு எடப்பாடி பழனிசாமி கேட்குறேன் எங்கள் பணத்தில் கட்டியிருக்க எங்கள் பணத்தில் கட்டியிருக்க கட்டியிருக்கேன்ல உலகத்தில் எல்லா தலைவருடைய கல்லறையும் நான் மத்திய அமைச்சராக இருக்கும்போது பார்த்துருக்கேன் நான் ஒரு சித்தாந்தத்தை தூம்பி செமக்கிறவன் அந்த சித்தாந்தத்தின் அடையாளமாக கலைஞரை பார்த்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்தவன் என்கின்ற உணர்வோடு எங்கே போனாலும் தலைவருடைய கல்லறையை பார்த்துருக்கேன் அண்ணாவில் ஸ்டார்ட் பண்ணுவோம் பெரியாரில் ஸ்டார்ட் பண்ணுவோம் பெரியார் நினைவெடுத்து போயிருக்கீங்கல்ல என்ன எழுதிருக்கு பெரியாருக்கு அறிவும் மானமும் மனிதருக்கு தானே எழுதியிருக்கு பெரியார் சலுகைகள் என்ன எழுதியிருக்கோம் கடவுள் இல்லை இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் காட்டும் என்ன எழுதியிருக்குல்ல ஏன் அவர் சொன்னார் அவர் வாழ்ந்தார் அவருடைய நினைவிடத்தில் என்ன இருக்கும் அறிவும் மானமும் மனிதருக்கு அழகு அவர் சொன்னார் சொன்னார் சொன்னபடி வாழ்ந்தார் அதை எழுதியிருக்கிறோம் அண்ணாவுக்கு என்ன எழுதியிருக்கோம் எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது எழுதியிருக்கோமா அவர் சொன்னார் வாழ்ந்தார் எழுதியிருக்கோம் கலைஞர் தான் எழுதினார் அண்ணா எழுதப்ப விரல் அசைத்து எழுத்துலகில் விந்தை வேலை செய்தாய அண்ணா அந்த விரலை ஏன் மடக்கி கொண்டாய் நாத இசை கொட்டுகின்ற நாவை ஏன் சுருட்டி கொண்டாய் நீ கண்மூடி சிந்திக்கும் பேரழகை கண்டுள்ளேன் என்று மண்மூடி கொண்டு காணாமல் தடுப்பது என்ன கொடுமை கொடுமைக்கு முடிவு கண்டாய் அமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றாய் இதையும் தாங்க ஏதன்னா எமக்கு இதயம் என்று கலைஞரின் பேனா அழுதுகிறார் அந்த வரி எழுதியிருக்கும் அண்ணாவுக்கு அப்ப பெரியார் என்ன வாழ்ந்தாரோ எதற்காக வாழ்ந்தாரோ அந்த வாசகம் அவருடைய கல்லறையில் இருக்கு அண்ணாவுக்கு எழுதியிருக்கோம் காமராஜருக்கு நினைவிடம் இல்லாம விட்டு எழுதுனா கூட செலவு வச்சிருக்கோம் என்ன எழுதி வச்சிருக்கோம் கடற்கரையில் ரெண்டு பிள்ளைங்க ஸ்கூல் போகிற மாதிரி கையில் பிடிச்சிருக்கார் காமராஜர் பார்த்துருக்கீங்கல்ல அதுக்கு என்ன பொருள் இந்த நாட்டில் இருக்க தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போன கல்வி கண்ணை திறந்தவர் நான் வெளிநாட்டுக்கு போனேன் தேடி போய் பார்த்தேன் அவர் என்ன சொன்னார் கடைசியா உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் யுனை செயின் இழப்பதற்கு அடிமை சங்குடியை தவிர ஏதுமில்லாத உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் புரட்சி செய்வோம் அவர் கல்லறை எழுதியிருக்காங்க ஒர்க்கர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் யுனைட் யூ ஆர் நத்திங் டு லூஸ் பட் தேர் செயின் அவர் சொன்னார் வாழ்ந்தார் எழுதியிருக்காங்க இப்போ சேகுவார பனியனில் போட்டுருக்கீங்கல்ல பசங்கள்லாம் பல பேர்த்த பார்க்குற சேகுவார பனியன் போட்டிருக்காங்க என்னன்னே தெரியாமல் போட்டிருக்கான் அது யாருமே தெரியாமல் போட்டிருக்கான் சேகுவாரா அர்ஜென்டினாவிலே பிறந்தவர் தன்னுடைய தாய்நாடு அர்ஜென்டினா ஆனால் அர்ஜென்டினாவுக்கு பக்கத்தில் இருக்கிற கியூபாவில் புரட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக பிடல் காஸ்ட்ரோடு இணைந்து பக்கத்து நாட்டிலே போய் புரட்சி செய்து அந்த நாட்டினுடைய அமைச்சராக சுகாதாரத்துறை அமைச்சராக கல்வி அமைச்சராக புரட்சிக்கு பின்னால் பதவியேற்றவர் பிறந்தது அர்ஜென்டினா புரட்சி செய்தது கியூபா கியூபாவில் மந்திரியானதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கிற பொலிவியாவில் கம்யூனிஸ்ட் புரட்சி ஓங்கி ஒழித்த போது இந்த சொறி பிடிச்சவன் கை சும்மா இருக்க மாட்டான் மாதிரி கார்ல் மார்க்ஸையும் புரட்சியும் படித்த அந்த சேகுவாராவுக்கு மந்திரி பதவி பெருசாக தோணலை தூக்கி எரிஞ்சிட்டு சொல்லாம பக்கத்து நாட்டில் பொலியாவிலே போய் ராணுவ புரட்சிக்கு தலைமை தாங்கி ஆயுத புரட்சியை மேற்கொண்டான் அங்கே அவன் கொல்லப்பட்டான் கொல்லப்பட்டு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு புரட்சி வென்றெடுக்கப்பட்டு அப்ப போய் தேடுறாங்க சேகுவாராவை எங்கே வந்து புதை கொன்னார்கள் எங்க புதைச்சான்னு தேடுறான் தேடி கண்டுபிடிச்சு சேகுவாரனுடைய வெறும் எலும்பு கூட்டை எடுத்து வந்து கியூபாவினுடைய தலைநகர் ஹவானாவில் அவருக்கு நினைவிடத்தை அப்போ பொலிவியாவுக்கு போனப்போ பொலிவியாவில் இருந்த பத்திரிக்கைக்காரன் கேட்டான் சேதுவாரா உயிரோட இருக்கும்போது கேட்டான் நீ பிறந்தது அர்ஜென்டினா புரட்சி செய்தது புலி கியூபா கியூபாவிலருந்து இங்கே வந்தேன்னு கேட்டப்போ அவன் சொன்ன வாசகம் இருக்குல்ல சேதுவாரா சொன்னான் நல்ல கேள்வி அவன் சொன்னான் எந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த தேசம் என் அன்னை நாடுன்னு எனக்கு வந்து அன்னை நாடுலாம் ஒண்ணும் கிடையாது எந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த அடிமை விலங்கை வேணும் அந்த நாடு என் அன்னை நாடு அவனுடைய கல்லையில் எந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த தேசம் என் அன்னை நாடு எழுதிருக்கு போய் பாருங்க அப்ப அண்ணாவுக்கு என்ன எழுதியிருக்கிறோம் பெரியாருக்கு என்ன எழுதி இருக்கும் காரல் மாசு கண்ணெழுதிருக்கும் சேகுவாராவுக்கு உலகத்தில் உலகத்துலதான் எழுதியிருக்கான் இப்போ அதை விட கொடுமை இப்ப ஜெயலலிதாவுக்கு என்ன எழுத புரியன்னு கேட்க வரேன் இப்போ நானே எதிர்க்க நம்ம நம்ம தலைவர் அண்ணன் ஸ்டாலின் ஒரு நாள் கேட்டேன் காரில் போகும்போது என்னென்ன ஜெயலலிதா படத்தை திறக்க விட்டீங்க சட்டசபையில் கேட்டேன் அது யார்கிட்டையுமே சொல்ல ராஜா திடீர்னு திருட்டுத்தனமாக திறந்துட்டானு முதல்ல நீங்கள் முதலமைச்சர் ஆனால் ஜெயலலிதா படத்தை எடுக்கிறதுக்கு கூச்சல் போட்டால் தயவு பண்ணி மற்ற படத்தெல்லாம் எடுத்துருக்கேன் அண்ண ஏன்னா காந்தி படங்கள் மாட்டிடுது காமராஜர் படம் அங்கே அண்ணா படம் அங்கே மாட்டிருது தமிழ்நாட்டுக்கு காந்தி வந்தார் கோஷூட்டோட வந்தார் பாரிசர் பட்டம் பெற்ற காந்தி வந்தார் காந்தி வந்தப்ப தமிழ்நாட்டில் ஒரு ஓரத்தில் ஒரு பெண்மணி ஒரு பக்கம் சேலையை உடம்புல கட்டிக்கிட்டு இன்னொரு பக்கம் காய போட்டாங்க காந்தி பார்த்துட்டு கேட்டாரு ஏன் அந்த கொஞ்சம் புடவை கட்டிட்டு மீதி புடவை வளர்த்துன்னு கேட்டப்ப அந்த உதவியாளர் சொன்னால் அந்த அம்மாட்ட இருக்கிறதே ஒரு புடவை தான் ஒரு புடவை தாங்க அதை மாத்தி கட்டுதுதான் அப்போ அவர் சொன்னார் இந்தியாவில் ஒரு பெண்மணி மாற்றி கொள்வதற்கு குறைந்தபட்சம் இரண்டு புடவைகள் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு வரை நான் அரை அம்மனமாகத்தான் திரிவேன் என்று சொல்லி வெறும் கோமணத்தோடு தெரிஞ்சார காந்தி அந்த காந்தி படத்தை அங்கே மாட்டி வச்சிருக்கீங்க காமராஜர் படத்தை மாட்டிருக்கீங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொந்த தாயை பார்க்க போனார் விருதுநகருக்கு முதலமைச்சருக்கு தெரியாமல் அந்த அம்மா கஷ்டப்படுதுன்னு சிவகா கஷ்டப்படுதுன்னு முனிசிபாலிட்டி சேர்மன் போய் ஒரு பைப்பை போட்டு முதலமைச்சர் அம்மானு இவர் போய் இது என்ன புதுசாக பைப்புன்னு கேட்டார் இல்லைப்பா அதிகாரி தான் போட்டாங்கன்னு அந்த அதிகாரி கூப்பிட்டா நீ சஸ்பெண்டார் கலெக்டர் ஒரு முதலமைச்சருடைய தாய் என்பதற்காக தனியாக சலுகை அளித்தான் என்னுடைய நேர்மை என்ன காமராஜர் அண்ணா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார் இந்த அரசு மருத்துவமனையில் தான் இருந்தார் அசந்து தூங்கினார் ஒரு நாள் எழுந்து பார்த்தார் ஏசி ஓடிட்டு இருக்கு இப்போ நம்மளாம் ஏசிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இப்போது நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதலமைச்சர் இருக்கும்போது போது ஏசி மாட்டி விட்டான் புத்திரவாக்கி ஏசி இருக்கணும்னு அண்ணா திருக்கு ஏசி இல்லை உங்க உடம்புக்கு ஏசி மேல் சட்டம் இல்லாமல் வெறும் கோவணத்தை கட்டிக்கிட்டு சுட்டரிக்கிற வெயில காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைச்சி ஓடா போன ஒருத்தன் உதயசூரனுக்கு ஓட்டு போட்டு நான் முதலமைச்சராக இருக்கேன் எனக்கு ஏசியா கலெக்டர் சொன்னவர் அண்ணா ஏடா அந்த காமராஜர் படம் அங்கே இருக்கு ஆந்தி படமும் இருக்குது அண்ணா படமும் இருக்குது இந்த மாதிரி படத்தையும் மாட்டிருக்கானுவா இப்போ பிராமணால் காஃபி கஃபேன்னு இருந்துச்சு ஒரு காலத்தில் இப்போ இல்லை பிராமணால் காஃபி கஃபேன்னு எழுதிட்டாங்க அயர்கள்லாம் பெரியார் என்ன பண்ணார் எங்கெங்கெல்லாம் பிராமணால் காஃபி கஃபே இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து அழிப்பேன் தார் பூசின்ட்டார் அயிர்கள்லாம் போயிட்டான் போய் பெரியார்கிட்ட என்ன கேட்டான் உங்களை நான் சூத்திரன்னு சொன்னேண்ணா உங்களை நான் பஞ்சமாக பறையாம பண்ணனு திட்டினேண்ணா எங்கள் கடை பிராமணால் காஃபின்னு போட்டுக்கிட்டோம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டான் பெரியார் சொன்னார் இங்கே வாயா ஒரு ஐம்பது வீடு இருக்க இடத்துல ஒரே ஒருத்தி மட்டும் இது பத்திரி வீடுன்னு போடு போட்டா மீதி வீடுலாம் என்னடா அர்த்தம்னு கேட்டாரு இப்போ நான் என்ன சொல்கிறேன் இப்போ ஜெய எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஓப்பன் லெட்டர் எழுதுனேன் இவர் எங்கள் தலைவர் நம்ம தலைவரை பார்த்து ஒண்டி கொண்டி வர தயாரா ஒண்டி கொண்டி வர தயாரா நான் உனக்கு உனக்கு வந்து நீ என்ன மனநோயாளியா பைத்தியக்காரனா முட்டாளா எனக்கு ஒன்றும் புரியல திறந்த வெளி கடிதம் எழுதிட்டேன் இதுதான் என்னுடைய ஓப்பன் லெட்டர் டு யூ முதலமைச்சருக்கு என்னுடைய திறந்த மரல் ஜெயலலிதாவை பற்றி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டேன் என்ன சொல்லியிருக்கு வாட் ஹஸ் பின் டன் பை ஜெயலலிதா அக்யூஸ் நம்பர் ஒன் இஸ் நத்திங் பட் அண்ட் அன்பார்டனபிள் ஆன்ஸ்லாட் ஆன் தி கான்ஸ்டியூஷன் ரிலீஜியன் விச் இஸ் தி பேசிஸ் ஃபார் அவர் டெமோக்ரஸி நம்முடைய ஜனநாயகத்திற்கு அடிநாதமாக இருக்கிற அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த கொள்ளைக்காரி மன்னிக்க முடியாத கொள்ளைக்காரி ஜெயலலிதா நானே சொன்னேன் நாசரா சொன்னாரு கிருஷ்ணசாமி சொன்னாரு ஜெயலலிதா சொன்னாரா காயத்ரி சொல்லுச்சா யாரு சொன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்போ அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த கொள்ளைக்காரி படத்தை வந்து நீ சட்டசபையில் மாற்ற பெரியார் சொன்ன மாதிரி ஒரு வீட்டை பத்திரின்னு போட்டுக்கிட்டா மற்ற வீடு என்ன ஆகும்னா நீ அண்ணாவை அவமதிக்கிறியா இல்லையா நீ காமராஜர் அவமதிக்கிறியா இல்லையா இப்போ நாங்கள் கேட்குற எடப்பாடி பழனிச்சாமி எழுவத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு நீ கட்டிட்டல மாவன நீ மானம் ரோசம் உள்ள நல்ல மனுஷனாக இருந்தா அந்த கல்லறையில் உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னிச்சோ அந்த வாசகத்தை இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு அடிநாதமாக இருக்கின்ற அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த கொள்ளைக்காரி எங்க ஆத்தா இங்கே நான் உணர்கிறான் தப்பா முடியுமா ஆக யாரை ஏமாத்துறீங்கன்னு ஏமாத்திருக்க நீட் போச்சு போச்சு அதை விட ஒக்கி புயல் வரதா புயல் இன்னும் என்ன புயல் இருக்கு இவ்வளவு புயலுக்கு சேர்த்து இவர் வாங்க இவர் கேட்ட தொகை வர தெரியுமா ஏறத்தாழ பதினாலாயிரம் கோடி நான் அடிமை இல்லை என்று சொல்லுகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களே கலைஞர் கால தொட்டு வணங்கின ராஜா சொல்றேன் பதினாலாயிரம் கோடி இது வரைக்கும் அவன் ஆயிரம் கோடி கொடுக்கல மோடி இன்னும் ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் இந்த மூணு மாசத்துல கொடுத்துட்டீங்கன்னா நான் கோட்டைக்கு வந்து அவன் காலத்தொட்டு கும்பிடுதலாம் வாங்க முடியுமா கொடுத்துருவாங்களா மோடி நீ வந்து இங்க வந்து நான் யாருக்கும் அடிமை இல்லை என்ன நியாயம் ஆக தமிழ்நாட்டு மக்களை உங்களெல்லாம் விட்ட மிட்ட முன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு அடிமை அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய இந்த வீர வணக்கம் என்ன சொல்கிறான் தமிழ் நான் இந்த இனத்திற்கு மட்டும்தான் தனித்த அடையாளம் உண்டு மற்ற மொழிக்கெல்லாம் வெறும் மொழி ஆனால் இந்த மொழிக்கு மட்டும்தான் இனம் சார்ந்த அடையாளம் திராவிட அடையாளம் கன்னடமும் கழிதல்தும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்திலிருந்தே ஒன்று பல ஆயிடணும் தெலுங்கு மலையாளம் எல்லாம் ஒன்னா இருந்தவரா தமிழ் தான் தான் மூலம் ஏனென்றால் தமிழ் தான் திராவிடம் இந்த திராவிட நாடு திராவிட கலாச்சாரம் தனி அந்த அடையாளத்தை பேணி காப்பாற்றிய பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இன்றைக்கு யார் வடிவத்தில் இருக்கிறார்கள் என்றால் நம்முடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நடிவத்தில் இருக்கிறார் அவரை முதலமைச்சராக ஏற்பதற்கு பத உறுதியேற்கின்ற இந்த நாள் தான் வீர வணக்க நாள் அதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே மாண்ட அனைவருக்கும் நாம் செலுத்துகிற அஞ்சலி எனவே விரைவில் நம்முடைய தலைவர் வணக்கத்திற்குரிய என் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக கோட்டையிலே அமர்த்துவோம் அமர்த்துவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்